ஹலோ பதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு டைம் ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்குபேட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த இன்குபேட்டரை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இன்குபேட்டரில் ஒரு ஸ்பாய்லரும் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, புதுசாக ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசாக வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படின்னா, மிஸ்ட்ரி ஷாப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் மிஸ்ட்ரி ஷாப் வரலனா, அதுக்கு ஆப்பனண்ட்டாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழ் வருது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக தெரிவிங்க, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சின்னதாக ஆலா கிவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வின் பண்ண அப்படி நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆலாக் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்போ நம்ம நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது டைம் ட்ராவலர் இன்குபேட்டர். ஸோ இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம்மே. ஸோ நைட்டே பார்த்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து P90 வெப்பன் இன்குபேட்டர் வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இது பார்த்திங்கன்னா சூப்பராக விட்டு டாப் ட்ரெஸ்ஸை வாங்கி நம்மக்கிட்ட இருக்கிற காசு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் எல்லாத்தையும் புடிங்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததே வந்து நம்ம ஃபஸ்ட்டில் சுற்றுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் விட்டுருக்கானுங்க. இதான் மிகப்பெரிய ஸ்பாயில் அலர்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற பாட்டம் ட்ரெஸ் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. இல்லை ப்ரோ, நான் பெரிய ரிச் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கோல்டன் டைம் சீக்கர் அப்படின்ற டாப் ட்ரெஸ் கூட எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. பட் அதுக்கு நீங்கள் 7 stone 3 map கண்டிப்பாக சுற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த இன்குபேட்டருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து வரும். அப்போ நீங்கள் சுற்றிக்கலாம் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ தேவையில்லாமல் சுற்றி உங்கள் டைமண்ட்ஸும் வேஸ்ட் பண்ணி P90 மிஸ் பண்ணி எதுக்கு அப்படின்ற. ஆக்சுவலாக P90 நிறைய பேர் எடுக்கிறது இல்லை, இல்லை எடுக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் நானும் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் ஸோ ட்ரெஸ்ஸை விட கன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்ப்பேன். ஸோ அந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, P90 கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேலக்ஸி ட்ரூப்பருக்கு அப்புறம் என்ன பண்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லலை. பட் கிரிமினல் ட்ரெஸ் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக கிரிமினல் ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரிமினல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சர்வர்லையுமே விடலை, ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்வரில் விட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் எந்த சர்வரும் விடாத காரணத்தினால ஸோ நம்ம சர்வருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லா சர்வர்லையும் ஒரு ட்ரையல் பார்த்து தான் நம்ம சர்வரில் விடுவானுங்க. ஸோ அந்த ரீசன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த ட்ரெஸ்ஸில் வாங்குறதுனா நீங்கள் கீழே கருத கார்பன் அப்படின்றத வாங்கிக்கலாம், அசுரா கூட நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து indiangamers.tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கேம்ஸ் விளாட்றது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 rupees பேடிஎம் கேஷ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் 30 rupees சென்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக 50 rupees சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டேரெக்டாக நீங்கள் பேடிஎம்லேயே வித்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பேடிஎம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேடிஎம் நம்பர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா காசு ரெடி பண்ணுறது யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வெப்சைட்டில் நீங்கள் ஜெயிச்சா காசு கொடுப்பாங்க, தோத்தவங்க கிட்ட 1 rupee கூட வாங்க மாட்டாங்க. வெப்சைட் கொண்டில் ரெடீம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு அப்பப்போ டாப் அப் இவெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எதை பற்றி அப்படின்னா, இன்கேஸ் மிஸ்ட்ரி ஷாப் வரல அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு கேரேஜ் சேல் அது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு சர்வரில் நிறைய சர்வர்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இப்போ நம்மளுக்கு கிரேசி சேல் வந்துச்சு இல்லையா, பட் கிரேசி சேல் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து ஆஃபர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கிறிஸ்மஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட ஹாலோவின் அந்த சாண்டாவோட பண்டில் கேர்ள் பண்டில் அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டில் கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலைட் பாஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்க, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பட் லெஜெண்டரி பண்டில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த பன்னி ட்ரெஸ் அது க்யூபில் இருக்குன்னு நினைக்கிறேன், க்யூபில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், சரியாக தெரியல. பட் அந்த பண்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்டில்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டா க்ளாஸோட பண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா
சூப்பர் மார்க்கெட். ஸோ மூணு பொருளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அப் டு 75% வரைக்கும் ஆஃபர் வரும். இதில் வந்து இந்த புதுசாக வந்த பண்டில், அந்த ஸ்டார் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பண்டில் இருக்கும், அதோட ஒரு கோல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸுக்கு மிஸ்ட்ரி ஷாப் விட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு பேஸ் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து கோல்டு பேஸ் பண்ணதுனால இந்த கோல்டு ஸ்டார் ஜென்ரல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக வெக்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வெக்டர் கன் ஸ்கின் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் இருக்குது, ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். வெக்டரில் இப்போ பார்த்திங்கன்னா மேகசின் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வெக்டர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வெக்டர் ஸ்கின்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ வெக்டரோட கேம் ப்ளே வந்து கண்டிப்பாக மேலே போட்டிருப்பேன், ஐ கார்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ராஜா ட்ரெஸ் ஒன்று இருக்குது, ஸோ கிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் பற்றி நான் ஆக்சுவலாக இப்போ வந்து விஐபி அதாவது கிரேட்ஸில் இருக்குது, கீழே விஐபி செக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கோல்டு பேஸ் பண்ண ஃபிஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி ஃபயர் இருந்துச்சு அதே மாதிரி கோல்டு. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி இன்னொரு முன்னாடியே சொல்லியிருப்பேன், பட் இந்த டைம் கொஞ்சம் ஸ்பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து அந்த ஃபிஸ்ட்டுக்கு வந்து பவர் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா லெஜெண்டரி மாதிரி இல்லாமல் லெஜெண்டரிக்குள்ளே வச்சுட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணும்போதும் ஸ்பின் பண்ணும்போதும், ஸோ அந்த கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி உள்ளே வந்து செட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கின்னை. ஸோ அதனால் இதுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ 100 டைமண்ட் சும்மா பின் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பின் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னெலாம் கிடைக்கல. ஸோ 35 எல்லாம் இது ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஒரு பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் பேக்கில் இருக்குது அப்படின்னா மூணு பொருளை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான், பட் இருந்தாலும் கொடுக்கணுமே அதுதானே மேட்ரு. அந்த கிறிஸ்டல் கூட கொடுத்துட்டானுங்க, பட் அது கீழே இருக்கிற அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் மட்டும் கொடுக்கல. ஓகே, எனக்கு லக்கில் போல மாறினீங்க. ஓகே ரைட். ஸோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்தால் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கும். ஸோ கமெண்ட்ஸ் படிக்கிற நேயர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் மீட் பண்ணுற கைஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது, கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுற கைஸ். அண்டில் தென், இட்ஸ் ஸ்மார்ட் தமிழ், டடா பா பாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.